கன்னியாகுமரி அருகே மனைவியை கணவனே சித்திரவதை செய்து கொலை செய்ய முயன்ற நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2007 ஆம் ஆண்டு பிருத்திவிராஜ் பத்மபிரியா நடிப்பில் வெளியான படம் சத்தம் போடாதே. சைக்கோ கணவனிடம் சிக்கி பல சித்திரவதைகளை அனுபவிக்கும் மனைவியை நாயகன் மீட்பதே இந்த படத்தின் கதை. இதே பாணியில் சினிமாவையும் விஞ்சும் உண்மை நிகழ்வு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே அரங்கேறியுள்ளது. குளச்சல் அடுத்த நடுவில் பகுதியைச் சேர்ந்த இணையர்கள் சுரேஷ் ராஜன், ஹெப்சி பாய் இவர்களுக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் கடந்த நிலையில் இதுவரை குழந்தைகள் இல்லை. இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் அரசு பணியில் சேர்ந்துள்ளார் ஹெப்சி பாய். அன்று முதல் மனைவி ஹெப்சி பாயை சந்தேக கண்ணுடன் பார்க்க தொடங்கியுள்ளான் சைக்கோ கணவரான சுரேஷ் ராஜன். பணி முடிந்து மனைவி வீட்டிற்கு திரும்பியதும் கதவை உள்பக்கமாக பூட்டி வைத்து வெளியே என்ன நடந்தது, யாரிடமெல்லாம் பேசினாய் என நாள்தோறும் அடித்து துன்புறுத்துவதை அவர் வழக்கமாக வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு அரங்கேறிய அன்று பூட்டப்பட்ட வீட்டிற்குள் ஹெப்சி பாயின் அலறல் சத்தம் கேட்டுள்ளது. அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோது வீட்டிற்குள் இருந்து பெட்ரோல் வாடை வீசியதால் அவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். விரைந்து வந்த போலீசார் அங்கிருந்த அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றனர். அப்போது ஹெப்சி பாய் காலில் வெட்டுக்காயத்துடன் நாற்காலியில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கொடூர சித்திரவதைக்குள்ளாகி அழுது கொண்டிருந்தார். சத்தம் வெளியில் கேட்கக்கூடாது என்பதற்காக அவரது முகம் முழுவதும் துணியால் சுற்றப்பட்டிருந்தது. மேலும் அவரை எரித்துக் கொள்ளும் நோக்கில் உடல் முழுவதும் பெட்ரோலும் ஊற்றப்பட்டிருந்தது. அருகே கையில் கத்தியுடன் நின்று கொண்டிருந்த சுரேஷ் ராஜனை கண்டு அதிர்ந்த போலீசார் உடனடியாக அவனை கைது செய்தனர். அவர் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், கொலை மிரட்டல், கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கொடூர மனம் கொண்டு மனைவியை கொடூரமாக கொடுமைப்படுத்திய சுரேஷ் ராஜன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள அதே வேளையில் வெளியில் மட்டுமல்லாது வீட்டிற்குள்ளாகவும் தங்களுக்கு நடக்கும் கொடுமைகளை பெண்கள் வெளியே கூற முன்வர வேண்டும் என காவல்துறையினர் கூறியுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் ஆனந்த், ஜியோ.